அறிமுகம் செய்து வைக்கும் இந்த மகத்தான துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வைக்கிறோம். பெண்களிடையே மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பிங்க் அக்டோபர் எனும் இம்மாதத்தில் புற்றுநோய் பற்றிய தகவல் அறியும் சிறப்பு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழாக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய பிஎஸ் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களே, டாக்டர் முத்து அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய இதர மருத்துவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மருத்துவர்களே, எங்களுடைய சிஹெச்ஓ அவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சோதரிகளே, குழந்தைகளே, உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் வேர்ல்டு பிரெஸ்ட் கேன்சர் டே அவேர்னஸ் நாங்கள் இன்னைக்கு அவேர்னஸ் நிகழ்ச்சி வந்து கொண்டாடிட்டிருந்தோம். அதுக்கு வந்து மெயின் பாயிண்ட் என்ன, நம்முடைய புற்றுநோயை பொறுத்தவரையிலே, கேன்சர் பொறுத்தவரையிலே எத்தனை நோய் இருந்தாலும் கூட லார்ஜஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சருக்காகத்தான் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நான் தெரிவித்து கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை போயிட்டு எக்ஸாமினேஷனுக்காக போக வேண்டும். அதே நேரத்தில் பிரெஸ்ட் கேன்சர் அர்லி ஸ்டேஜஸ்ல டிடெக்ட் பண்ணி தன்னை வந்து குணமடைவதாக உடனடியாக முயற்சிகள் எடுக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி சார்பாக கடந்த ஓராண்டில் கிட்டத்தட்ட 1,10,000 மேற்பட்டோர் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்காக எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த முயற்சியிலே கண்டிப்பாக விஎஸ் ஹாஸ்பிட்டல் போன்ற நிறுவனங்களுடைய நல்ல காரணத்தோடு மாநகராட்சி கூடையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி 6:30 நாங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்க பாருங்க, மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆர்வம் பாருங்க. பொதுவாக நிகழ்ச்சிகளில் வந்து லேட்டா வருவாங்க சொல்லுவாங்க, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு 45 நிமிஷம் முன்னாலே நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் உட்கார்ந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டுமல்ல, அதுக்கு போட்டியா நம்முடைய HRC மினிஸ்டர் அதுல வந்து அவங்க ஒரு 6 o'clock முன்னாலே இங்கே உட்கார்ந்துருக்காங்க. கடைசியா நான் தான் வந்தேன். நான் உண்மையா உங்களுக்கு சொல்றேன், நான் இங்கே இருந்தேன் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு. காலையில இருந்துட்டு போயிட்டு நான் திருப்பி வரலாம், 6 மணிக்கு வரலாம். அதுக்குள்ளே நம்முடைய MP சார் அவர்களும் MLA சார் அவர்களும் வரும்போது அதிகாரிகளுக்கு ஒரு இதுதான், இனிமேல் எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருந்தால் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு 1 மணி நேரம் முன்னால் நாங்கள் அதிகாரிகள் இங்கே வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல உதாரணம் எங்களுக்கு ஏன் பாயிண்ட் சொல்லுதுன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த நோக்கத்துடன் தான் நம்முடைய மாநில 2 அமைச்சர்கள், நம்முடைய சீனியர் MP கள், MLA கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லாரும் சார்பாக, ஹாஸ்பிட்டல் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து, பிஎஸ் ஹாஸ்பிட்டல் உண்மையை நாங்கள் கேட்காமல் எங்களை வந்து கண்டிப்பாக அவேர்னஸ் பண்ண வேண்டும். அதற்காக நான் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை விஎஸ் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸின் நிறுவனர், தலைவர், மூத்த புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் கௌரவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை கார்கினோஸ் ஹெல்த் கேர் இணை இருவரர் திரு வெங்கட்ரமணி சுரேஷ் அவர்கள் கௌரவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக முதன்மை செயலாளர் ஆணையர் சிறப்பு அதிகாரி சென்னை பெருநகர மாநகர ஆட்சி திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களை காக்கினோஸ் ஹெல்த் கேரின் துணைத் தலைவர் திரு பிரசன்னா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக மாண்புமிகு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்களை விஎஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் திரு முத்து சுப்பிரமணியம் அவர்கள் கௌரவித்து சிறப்பு செய்வார்கள்.
எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐ பரந்தாமன் அவர்களை கௌரவிக்க சிஓஓ ஆஃப் பிஎஸ் குரூப் ஆஃப் ஹாஸ்பிடல்ஸ் பிரத்யேக புற்றுநோய் பற்றிய தகவல் அறியும் சிறப்பு மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நன்றியுரை அளிக்க இந்த அறநிலையத்துறை அமைச்சர் பாராட்டுதலுக்குரிய திரு பி கே சேகர் பாபு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பெருந்தகை இனி அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை எல்லாம் வரவேற்று சிறப்பித்து மிக சிறந்ததொரு உரையாற்றி வீற்றிருக்கிற சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மற்றும் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வி எஸ் மருத்துவமனையின் மரியாதைக்குரிய நிறுவனர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, கார்கினோஸ் அமைப்பைச் சேர்ந்த அன்பிற்கினிய நிர்வாகிகளே, மாநகராட்சியைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் எழும்பூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் இனிய நண்பர் பரந்தாமன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அக்டோபர் மாதம் முழுவதும் பிங்க் அக்டோபர் என்கின்ற வகையில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு எல்லா நாடுகளிலும் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த பிங்க் நிறத்திலான இந்த அக்டோபர் மாதத்தை ஒரு விழிப்புணர்வு மாதமாகவே இன்றைக்கு நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே 1ஆம் தேதி KMC மருத்துவமனையில் இதற்கான விழிப்புணர்வு தமிழகத்தில் தொடங்கப்பட்டு தமிழக அரசில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த பிங்க் அக்டோபர் தினத்துக்குரிய சிறப்பான நிகழ்ச்சிகள் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் நான் கலந்து கொள்கிற 4வது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கூட ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் அங்கே ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் இணைந்து நடத்திய இன்னொரு இதே போன்ற நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பை பெற்றேன். இங்கே பெருமதிப்பிற்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்றாலும் இயற்கை நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருப்பதால் விரைந்து இந்த நிகழ்ச்சி முடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் மிக சீக்கிரமாக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆணையர் பேசும்போது சொன்னார், சிறிய நிகழ்ச்சி தான் ஆனால் சிறந்த நிகழ்ச்சி என்று சொன்னார். உண்மையிலேயே அது பொருத்தமான ஒன்று. அந்த வகையில் தான் சேத்துப்பட்டில் விஎஸ் மருத்துவமனைக்கு நான் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய முதல்வரும் சென்றிருக்கிறார், அவருடன் நானும் செல்லுகிற அந்த வாய்ப்பை அந்த மருத்துவமனையில் பெற்றேன். அப்பொழுது இந்த சேர்த்துப்பட்டு புதிதாக கட்டப்பட்ட அந்த மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான அந்த சிறப்பு சிகிச்சை என்பது பெரிய அளவில் இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் பயன்பெறுகிற வகையில் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆணையர் அவர்கள் சொன்னதைப் போல 2020 மட்டும் உலகத்தில் 10 மில்லியன் பேர் புற்றுநோயினால் இறந்திருக்கிறார்கள். இவர்களில் சுமார் 685,000 பேர் மார்பக புற்றுநோயினால் இறந்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சிக்குரிய ஒன்று. இந்தியாவில் ஒவ்வொரு 4 நிமிடங்களுக்கும் ஒரு பெண்மணிக்கு மார்பக புற்றுநோய் உருவாகிறது. ஒவ்வொரு 13 நிமிடங்களுக்கும் ஒரு பெண் மார்பக புற்றுநோயினால் மரணம் அடைகிறார். இப்படியான ஒரு அதிர்ச்சியான நோய், இதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பது அவசியமான ஒன்று. நம்முடைய மருத்துவர் சுப்பிரமணியன் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், புற்றுநோய் என்பது 4 நிலைகளில், முதல் நிலை அற்றி விடலாம், மார்பகத்தில் கட்டியை மட்டுமே அகற்றி அந்த நோய்க்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம், அதுவே 3வது நிலை 4வது நிலை என்று வருகிற போது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்கின்ற வகையிலான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு தமிழகத்து மக்கள்